यूट्यूब நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ பதியில நம்ம ரோஜா செடி பாத்தீங்கன்னா திடீர்னு சில பேர்த்துக்கு வந்து செடிகள் வந்து முழுமையா வந்து வாடிரும் அந்த மாதிரி வாடிருச்சு அப்படினா அது வந்து திரும்ப வந்து தலையை வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது முக்கியமா வந்து ஏற்படுறது செடியில வந்து வேர்ப்புழு நோய்களோ அல்லது வந்து பூச்சி தாக்கத்தினால அந்த வேர் வந்து முற்றிலும் வந்து அழுகி நிலைமைக்கு போயிடும் அந்த மாதிரி இருந்தது அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கான முழுமையான தீர்வு தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நாம எடுத்துக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படினா இந்த யூக்கலிப்டஸோட லீஃப் இந்த இலையோட தன்மை வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து அந்த வேர்ப்புழு நோய்கள் அல்லது மண்ணில ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி இருந்தது அப்படினா அது அழிக்கிறதுக்கு வந்து இது அதிக அளவுல வந்து பயன்படுங்க இதோட பச்சையான இலைகளை நாம பயன்படுத்த போறது இல்ல இது வந்து காய்ந்து கீழ கிடக்கக்கூடிய அந்த ட்ரை லீஃப் தான் வந்து நாம பயன்படுத்துறோம் ட்ரை லீஃப் அப்படிங்கிறது ஒரு குட் சொல்யூஷன் ஃபார் ரோஸ் பிளான்ட் அப்படினு கூட சொல்லலாம் ஏனா ரோஸ் பிளான்ட்க்கு ஒரு முழுமையான தீர்வையும் அதுக்கான சத்துக்களை வந்து தரக்கு இந்த ட்ரை லீஃப் வந்து அதிக அளவுல வந்து பயன்படும் இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ட்ரை லீஃப் எடுத்து நல்லா வந்து மிக்ஸில போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டேன் அரைச்சு எடுத்த இந்த தூளை தான் வந்து நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து பயன்படுத்த போறோம் இது வந்து நம்மனால முழுமையா வந்து ட்ரை பண்ண முடியாது இடிச்சு தான் வந்து ஃபுல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ண முடியும் அதனால கொர கொரன இந்த மாதிரி இருந்தாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது நாம எடுத்துக்கிட்ட நம்ம ரோஜா செடியில வந்து மண் பகுதியில் வந்து நம்ம போடுறோம் இந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் பூஞ்சை தொற்றுகள் அல்லது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மண் ஏதாச்சும் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு நம்ம அதிகமாக வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மண்ணில் வந்து அதிகமான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து முற்றிலும் சரி செய்யறக்கு இந்த யூக்கலிப்டஸோட லீஃப் வந்து நமக்கு அதிக அளவில் வந்து பயன்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக நீங்கள் தூவி விட்டுருங்க இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக கொடுக்குறவங்களாம் கிடையாது ஒரு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் வந்து கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வேர்ப்புழு நோய்கள் வந்து ஏற்படுவதை முற்றிலும் வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இது தாராளமாக வந்து பயன்படும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் டைம் கொடுக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பவுடர் பண்ணி தாராளமாக வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க